ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மோகனாஸ் கிச்சனில் பூண்டு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பூண்டு சட்னி இட்லி தோசையோட ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சுவையான பூண்டு சட்னி செய்யறதுக்கு முதல்ல ஒரு கடாயில ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் உளுந்து, அரை டீஸ்பூன் தனியா, ரெண்டு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை, 15 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த எல்லா பொருளுமே நல்லா வரப்பட்டுடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அடுத்து அதே கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 100 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா 35-40 பல் இருக்கும். இதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பூண்டு ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. அடுத்து இதில் ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேன். புளி ரொம்ப வேண்டாம், நம்ம தக்காளியும் சேர்த்துருக்கோம் புளிப்புக்காக. இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. கரண்டியை வச்சு நீங்கள் வதங்கின பூண்டை கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் ஆகணும். அப்படி கட் ஆனதான் பூண்டு நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த பூண்டு வதங்கிடுச்சு, அவ்வளோதான். நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம சட்னியை அரைச்சிக்கலாம். நான் முதல்ல வதக்கி வச்சேன் அந்த மிளகாய் மற்ற பொருள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இது முதல்ல மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் பூண்டு சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த பொருள் எல்லாமே ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மிளகாயை நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டேன். அடுத்து இதில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற பூண்டு, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சட்னியை நல்லா அரைச்சிட்டேன். அடுத்து இந்த பூண்டு சட்னியை தாளிக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 2 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கருவேப்பிலை மிளகாய் எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய சட்னியை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த பூண்டு சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சட்னியை நல்லா கலந்துட்டு 1 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இப்போ 1 நிமிஷம் அடித்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான நம்முடைய பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த பூண்டு சட்னியை இன்றைக்கி நான் இட்லி கூட சர்வ் பண்ணுறேன். இந்த பூண்டு சட்னி கூட கொஞ்சமாக இட்லி பொடியும் வச்சுருக்கேன். இந்த ரெண்டுத்தோட காம்பினேஷன் இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்குது. இந்த மாதிரி நிறைய சட்னி ரெசிபிஸை பார்க்க நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.